புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு போகி பண்டிகை. போகி பண்டிகை அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாரோட மைண்ட்லயும் சட்டுன்னு வர ஒரு விஷயம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற ஒரு வாக்கியம்தான். அந்த வகையில இந்த போகி உங்க வாழ்க்கையில நோய்களை கழித்து புதிய ஆரோக்கியமான நாட்களை நிச்சயமா புகுத்த போகுது. அந்த ஆரோக்கியமான நாட்களை நீங்க அடையறதுக்காகவும் ஆரோக்கியம் சார்ந்த உங்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கு தீர்வு தர்ற ஒரு ஷோ தான் நம்மளுடைய டாக்டர் ஆன் கால். சோ நேர்களை இன்னைக்கு உங்களுடைய டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சிறப்பாகவும் தெளிவாகவும் விடை சொல்றதுக்காக நம்ம கூட ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் தேவிசரவண்யா இருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இளம் வயதுல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இப்ப வந்து நீ பெயின் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாவே இருக்கு. அதுக்கு வந்து வெயிட் கெயின் வந்து ஒரு ரீசனா இருக்கலாம், இல்லைனா வந்து அந்த ஜவ்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து குறைபாடா இருந்தாலும் வந்து அந்த தேய்மானம் முட்டி தேய்மானம் ஏற்படக்கூடிய அந்த காரணங்கள்லாம் இருக்கத்தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதுக்கு வந்து உண்மையாவே என்ன காரணம், அது வந்து இளம் வயதுல வராம இருக்கிறதுக்கு என்ன வந்து நம்ம அதை தடுக்கலாம்? ஓகே, இப்போ சாதாரணமா முட்டி வலி, நீ பெயின், ஆர்த்ரைட்டஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மெயினாக நம்மளுக்கு முட்டி வலி அப்படின்னா நம்ம மூட்டு பகுதிகளில், நம்ம கால் மூட்டுகளில் மெயினாக இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டு நீ ஜாயிண்ட்டு, அது நம்மளுக்கு வலிக்கும். அதே மாதிரி நிற்க முடியாது, நடக்க முடியாது, உட்காந்து எந்திரிக்க முடியாது, கால் நீட்டி மடக்க முடியாது, இந்த மாதிரியான கஷ்டத்தை கொடுக்கும், ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும், சில பேர்த்துக்கு வீக்கத்தை வந்து ஏற்படுத்திவிடும். சில பேர்த்துக்கு அந்த பகுதியில் தொட்டு பார்த்தோம்னா ரொம்ப சூடாக இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டோம்னா கால் நல்லா வளைஞ்சு இருக்கும், ஒரு மாதிரி தாங்கி தாங்கி நடப்பாங்க சில பேர். சில பேர் ஒரு மாதிரி சாச்சு சாச்சு நடப்பாங்க. அந்த முட்டி வலினால பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிங் டிஃபிகல்ட்டிஸ், வாக்கிங் கெயிட் வந்து அவங்களுக்கு நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கும், நல்லாவே மாறியிருக்கும். இந்த முட்டி வலி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வெயிட் பியரிங் ஜாயிண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நீ ஜாயிண்ட், இதில் வந்து நம்ம அதிக உடல் எடையை வந்து தாங்க முடியாமல் வீக் ஆகி, ஜாயிண்ட் வீக் ஆகி நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்படலாம். இல்லை நம்மளுக்கு அந்த தசைகளில், தசை நார்களில், அந்த ஜவ்வில், முட்டியை வந்து நல்லா ஹோல்டு பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகள், லிகமெண்ட்ஸு, அதில் ஏதாவது நம்மளுக்கு கிழிஞ்சிருந்துருக்கலாம், இல்லாட்டி லைட்டாக வந்து ஏதாவது விரிசல் விட்டுருக்கலாம், இல்லாட்டி லைட்டாக கீறல் மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம், இல்லை அது வந்து நம்மளுக்கு நசுங்கி போயிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் மூலமாகவும் லிகமெண்ட் நம்மளுக்கு வீக்னஸ் ஏற்பட்டு நடக்க முடியாமல், காலை வந்து ஃப்ரீயாக தூக்கி வைக்க முடியாமல், ஒரு மாதிரி ஒரு டைட்டான ஃபீல் இருக்காது, ஒரு கிரிப்பான ஃபீல் வந்து இருக்காது, அந்த மாதிரி சில பேர்த்துக்கு முட்டி வலிகள் வந்து அதை தொடர்ந்து ஏற்பட ஆரம்பிக்கும். மெயினாக வந்து நம்ம சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, முட்டி வலி நம்மளுக்கு எதனால வருது, முட்டுகளில் நோய் வந்து எதனால வருது அப்படின்றத எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மலமதை அடக்கினாலே மலந்தனை வாயு தள்ளும், சலத்தோட முழங்காலின் கீழ் தன்மையாய் நோய் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா மலம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மோஷன் போகிறது, நம்மளுக்கு சீராக நம்மளுக்கு காலையில் இருக்க ஈவினிங் இருக்க நம்மளுக்கு ரெண்டு முறை ஃபுல்லாக நம்மளுக்கு கழிஞ்சிடணும். அது நம்மளுக்கு கழியாமல் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு தங்கிட்டு இருந்தது அப்படின்னா அந்த மலத்திலிருந்து கெட்ட சத்துக்கள், கெட்ட வாயு, கெட்ட டாக்சின்ஸு எல்லாமே திரும்ப மேல் நோக்கி ரீஅப்சார்ப்ஷன் ஆக ஆரம்பிக்கும், திரும்பி திரும்பி உறிஞ்சப்படும். நம்மளுக்கு பெருக்குடல் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லாமே நம்மளுக்கு உறிஞ்சப்பட்டு உறிஞ்சப்பட்டு மோஷன் ஹார்டாகி நம்மளுக்கு வெளியேறும். ரொம்ப ஹார்டாயிடுச்சுனா தான் நம்ம கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் தொந்தரவு நம்மளுக்கு ஏற்பட்டு அது உள்ளுக்குள்ளே இருக்கும். அந்த மோஷன் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு இருக்கிறது தங்குறது அது எடை அதிகமாக்கும், வெயிட் அதிகமாக்கும், அடிவயத்தில் பாரத்தை ஏற்படுத்தி விடும், அதிகமான காற்று வாயு வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்மளுக்கு அடி தள்ளி விட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த ஹெர்னியா ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளம்னா நம்மளுக்கு ஏற்படுறோம். எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுக்கு மலச்சிக்கல் தான். அப்போது அந்த கெட்ட டாக்ஸின்ஸ்லாம் நம்மளுக்கு ரீஅப்சார்ப்ஷன் ஆக ஆக அது எல்லாமே நம்மளுக்கு பெருங்குடல்ல இருந்து நம்மளுக்கு ரீஅப்சார்ப்ஷன் ஆச்சு அப்படின்னா இந்த மெசன்ட்ரிக் ஆர்ட்ரி மூலமா நம்மளுக்கு ரத்தத்துல தானே நம்மளுக்கு போய் கலக்குது. அப்போ அந்த ரத்தத்துல ஃபுல்லா நம்மளுக்கு அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சர்க்குலேஷன் ஆகி ரத்தத்தின் வழியா, ரத்தத்தின் மூலமா நம்மளுக்கு சர்க்குலேட் ஆகி அது நம்மளுடைய கரெக்டாக நம்மளுக்கு வந்து முட்டு பகுதிகளில் சுற்றி தான் நம்மளுக்கு நல்ல அனஸ்டமோசஸ் ஆயிருக்கும். ஆர்ட்ரிஸ் எல்லாமே நல்ல நிறைய அனஸ்டமோசஸ் ஆயிருக்கும். முட்டு பகுதிகளில் தான் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு மாதிரி நல்லா நம்மளுக்கு நெட்ஒர்க் மாதிரி நம்மளுக்கு
ரெண்டு மூட்டுகள் இருக்கு இல்லையா கால் மூட்டுகள்ல, அதுல பாத்தீங்கன்னா அந்த முட்டு பகுதிகளுக்கு மேலையும் சுத்தியும் அதுக்கு வந்து ரத்த ஓட்டத்தை வந்து நல்லா சப்ளை பண்றதுக்காக அப்படியே நிறைய அப்படியே வலைப்பின்னல் மாதிரி நம்மளுக்கு ஆர்டரிஸ் வந்து நம்மளுக்கு சூழ்ந்திருக்கும், கேபிலரிஸ் எல்லாமே சூழ்ந்திருக்கும். ஒரு இடத்துல நம்மளுக்கு அடைப்பு இருந்தது அப்படின்னா இன்னொரு வழி மூலமா அந்த ரத்தம் வந்து நம்மளுக்கு போய் போய் நம்மளுக்கு நல்லா அந்த முட்டிகளுக்கு நல்லா பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம முட்டி தான் ரொம்ப முக்கியமானது. டெய்லி நடக்கிறோம், நிற்கிறோம், ஓடுறோம், நம்ம நிற்கணும் அப்படின்றதுக்காகவே நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கிறது எது, நம்மளுக்கு மூட்டுகள் தான். அப்போ அந்த மூட்டுகளுக்கு அவ்வளோ நியூட்ரியன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால தான் அந்த இடத்துல வந்து ஆர்ட்ரிஸ் நிறைய அப்படியே விரிஞ்சு நிறைய நெட்ஒர்க் மாதிரி ஃபார்ம் ஆகி ரத்த ஓட்டம் அந்த இடத்துல வந்து அதிகமாக நம்மளுக்கு பாயக்கூடிய ஒரு டெண்டன்சியை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இந்த பாடியில் நம்மளுக்கு தானாகவே இயற்கையாகவே நம்மளுக்கு அப்படி அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு. அப்போ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு அந்த இடத்துல ரத்த ஓட்டம் தேவைப்படக்கூடிய ஏரியாவில் நம்மளுக்கு ஏதாவது நம்மளுக்கு டேமேஜஸ் ஆயிடுச்சு, ரத்த ஓட்டம் குறையுது, நியூட்ரியன்ஸை வந்து குறையுது அப்படின்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சரியான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கல, இந்த மலச்சிக்கல் மூலமா அந்த கெட்ட ரத்தம் அது போய் நம்மளுக்கு சப்ளை பண்ணுது அப்படின்னாலும் முட்டுகள் நம்மளுக்கு டேமேஜ் ஆகத்தானே செய்யும், அது நம்மளுக்கு வீக்னஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படத்தானே செய்யும். அதே மாதிரி ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு சேர்ந்து வந்து அது தசைகளையும் தசை நார்களையும் நம்மளுக்கு வந்து பலம் இழக்க செய்யும் இல்லையா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளம் வயதுலேருந்தே இப்போ சீக்கிரமாகவே வந்து நிறைய பேர்த்துக்கு முட்டி வலி வந்து வர ஆரம்பிச்சிருது. மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் தொந்தரவும் வயிற்றுல ஏற்படக்கூடிய அந்த இன்டைஜஷன் பிரச்சனையினாலையும் மலச்சிக்கல் வந்து ஏற்படும் இல்லையா இதனால. அதே மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து எப்படி சுகப்பிரசவமோ அதே மாதிரி சுகமலமும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் இல்லாமல் நம்மளுக்கு கழிஞ்சு போகிறது தான் ஒரு நார்மலான ஒரு விஷயம். அது இல்லாமல் சில பேர்த்துக்கு வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு முறை, மூணு நாளைக்கு ஒரு முறை போகிறது, சில பேர் வந்து ரொம்ப ஹார்டாக ஒரு மாதிரி இறுக்கி ப்ரெஷர் கொடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி முக்கி அதுக்கப்புறம் வந்து வெளியேற்றுவாங்க, அந்த மாதிரி சில பேர்த்துக்கு இருக்குது. அதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேயே எழுந்துருச்சோடனே ஒரே ஷார்ட்டில் வந்து வெளியேறாமல் ஒரு மாதிரி நாலு தடவை அஞ்சு தடவை போய் போய் ஸ்ட்ரெயின் பண்ணி போவாங்க, அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு மலம் வந்து சிக்கி சிக்கி நம்மளுக்கு வெளியேறதும் மலச்சிக்கல் தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து டெய்லி வந்து நாள் ஃபுல்லாக போயிட்டே இருக்கும், சில பேர்த்துக்கு வந்து ஏதாவது ஒரு டைம் வந்து போகும், ஈவினிங் போகிறது, இந்த மாதிரி வந்து நிறைய இது மலச்சிக்கல் தான் எல்லாமே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலச்சிக்கலும் இருந்தது அப்படின்னா பின்னாடி நம்மளுக்கு யூரினரி பிளாடரில் வந்து நம்மளுக்கு யூரினும் நம்மளுக்கு தேங்க ஆரம்பிச்சிடும். இப்படி ரெண்டுமே நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு தங்க ஆரம்பிச்சது அப்படின்னா உடம்புல வந்து நம்மளுக்கு டாக்ஸின்ஸ் தான் நம்மளுக்கு அதிகமாகும், அதை தொடர்ந்து நம்மளுக்கு முட்டி வலிகள் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இதுதான் வந்து மெயினான காரணம். நம்ம சித்தர்கள் வந்து எதனால சீக்கிரமாகவே முட்டு வலிகள் வந்து ஏற்படுறதுக்கு மெயினான காரணம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அசோசியேட்டட் காரணங்கள் வந்து இருக்குது, அதை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போம். மூட்டு வலிக்கு முக்கியமான காரணம் வந்து மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க டாக்டர். தொடர்ந்து பேசலாம். ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? மேம், நான் திருப்பூர்ல இருந்து கௌதமி பேசுறேன் மேம். இந்த கேள்வி யாருக்காக கேக்குறீங்கம்மா? மேம், எனக்காக தாங்க மேம். தொடர்ந்து கேளுங்க, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. அம்மா வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம். மேம், நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி ரெண்டு மூணு வருஷமா ஆசைப்பட்டு இருக்கேங்க மேம். ஆனா ஒரு நாளும் கூட இன்னும் பேசவே முடியல, கால் பண்ணிட்டே தான் இருக்கேன், ஆனா உங்களுக்கு கனெக்ட் ஆகவே இல்லை, ஆகுறதும் இல்லை. சரி சரி, இப்போ ஆயிடுச்சு இல்லையா? சொல்லுங்க. ஹாப்பி போகி உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்ககிட்ட பேசணும்னு, ரொம்ப நாள் ஆசை மேம், இன்னைக்கு தான் கிடைச்சது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்ன பேசுறதுன்னே தெரியல. சரி சொல்லுங்க, என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? மேம், எனக்கு வந்து ரெண்டு மூணு வருஷமா நீர் கட்டி இருக்குதுன்னு சொல்றாங்க மேம். எங்க வீட்டுல வசதி இல்ல, நாங்க வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருக்கோம். பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கா? ஆமாங்க மேம். எத்தனை வயசாகும் உங்களுக்கு? எனக்கு வந்து 32 வயசு ஆச்சுங்க மேம். 4-5 வருஷமா இருக்குதுங்க மேம். என்னால போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணவே முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது, ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு எல்லாம் இல்ல. சரி ஓகே. பீரியட்ஸ் எத்தனை நாளைக்கு ஒருக்க வருது? கேட்டுக்கலாம். பீரியட்ஸ் எவ்வளவு நாளைக்கு ஒருக்க வருது? மூணு மாசத்துக்கு ஒருக்கா, 4 மாசத்துக்கு ஒருக்கா, ஒவ்வொரு தடவை 6 மாசம் எல்லாம் ஆயிருதுங்க மேம். உடம்பு வெயிட் ஜாஸ்தியா இருக்கா, ஒல்லியா இருக்கீங்களா? ஆமாங்க மேம், நான் 76 கிலோ இருக்கேங்க மேம். என்னால வெயிட்டே கம்மி பண்ணவே முடியல. நானும் நீங்க டிவியில சொல்றதெல்லாம் நானும் புடிச்சு புடிச்சு பாக்குறேங்க மேம், ட்ரை பண்றேன், ஆனா அது உடம்பு கம்மியாவே இருக்கு. பீரியட்ஸ் வெளியே வந்தாதானே உடம்பு வெயிட் குறையும், அது உள்ளே இருந்துச்சுன்னா எப்படி வெயிட் குறையும்?
பீரியட்ஸ் வர வச்சீங்கன்னா தன்னால வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும். சரியா, மாசம் மாசம் பீரியட்ஸ் வெளியேறிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா தன்னால வெயிட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஆறே மாசத்துல நல்லா குறைஞ்சிரும் வெயிட். சரியா, நம்மளுக்கு பீரியட்ஸ் சரியா போகல அப்படின்னா கர்ப்பைக்குள்ள அதே மாதிரி நிறைய ஹார்மோன்ஸ்லாம் நம்ம உடம்புல வந்து ரொம்ப இம்பேலன்ஸ்டா இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு ஊழச்சதையை தான் நம்மளுக்கு வளர்த்தி விடும். அதனாலதான் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், வெயிட் குறையவே செய்யாது. சரியா, அதே மாதிரி இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அடிப்போஸ் டிஷ்யூல எங்கெல்லாம் நம்மளுக்கு இந்த கை தொடக்கு வயிற்றுக்கு அடிப்பகுதியில் அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்போஸ் டிஷ்யூன்னு ஒரு டிஷ்யூ இருக்கும், அதில் போய் கொழுப்பு சத்தை வந்து ஃபுல்லாக வந்து சேர்த்து சேர்த்து விட்டு மசில்ஸையும் நல்லா விரிச்சு விட்டுரும். அதுக்கப்புறம் மசில்ஸ் கடியிலையும் கொழுப்பு வந்து ஃபுல்லாக படிய ஆரம்பிக்கும். அப்படி இருக்கப்போ உடம்பு வெயிட் அப்படியே போட்டுட்டே போகும். எல்லாமே ஹார்மோன்னால தான். சரியா, ஹார்மோன்னால பீரியட்ஸும் சரியாக வெளியேறாமல் இருக்கும். அது என்ன அப்படின்னா ஒரு இப்படி 3 வருஷமா 4 வருஷமா பீரியட்ஸ் நம்மளுக்கு சரியாக போகலை அப்படின்னா எல்லா ஃபாலிகுல்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா நீர் கோர்த்துக்கும். அதுதான் நம்ம நீர்க்கட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓவரியில் வந்து நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த நீர்க்கட்டி பிசிஓடி ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமாக இப்போது வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்கீங்க அப்படின்னா இந்த அவாய்ட் பண்ணுறத ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கோங்க. இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து பிராய்லர் சிக்கனை வந்து சுத்தமாக தொடவே கூடாது. அது சாப்பிட்டுட்டே வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பிசிஓடி வந்து சரியாகாது. கம்ப்ளீட்டாக அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்றது தோணுச்சு அப்படின்னா காடை சாப்பிட்டுக்கலாம், கௌதாரி சாப்பிட்டுக்கலாம், இல்லை நாட்டுக்கோழி அந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், வெள்ளாட்டுக்கறி அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அசைவம் விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பிராய்லர் சிக்கனை சுத்தமாக நம்ம தவிர்த்துடணும். ஏன்னா அதுக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு அவங்க வந்து வளர்க்குறதுனால அது நல்ல பெருசாகணும், அது நல்ல மசில்ஸ் வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்றதுக்காக அது நிறைய ஹார்மோன்ஸ் போடுவாங்க. அதை நம்ம எடுக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஓவரியில் போய் அஃபெக்ட் ஆகும். இது தொடர்ந்து பின்னாடி நம்மளுக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இதெல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஜங்க் ஃபுட்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, நொறுக்கு தீனி இந்த மாதிரி இதெல்லாமே வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கொஞ்சம் உங்களுக்கு நல்லா வெயிட் வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா இளவறுப்பாக வறுத்துட்டு 2 ஸ்பூன் அளவு காலையில் எழுந்திரிச்சோடனே வெறும் வயிற்றுலையோ இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறமோ ஹாட் வாட்டர்லையோ இல்லை தேன்லேயோ மிக்ஸ் பண்ணி டெய்லி வந்து சாப்பிட்டு வாங்க. ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பாக பிசிஓடி ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கியூர் ஆயிரும். அதே மாதிரி பழங்காலத்துலலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து இந்த பிசிஓடி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மலை வேப்பில இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலை அந்த பூவு அதே மாதிரி அந்த மலை வேப்பிலையோட அந்த பிஞ்சு கொட்டை அந்த பிஞ்சு காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அது வந்து சாறு எடுத்து ஒரு டம்ளர் சாறு, ஒரு டம்ளர்னால் 200 ml to 250 ml அளவுக்கு சாறு பீரியட்ஸ் அன்னைக்கு வந்து பீரியட்ஸ் அன்னைக்கு காலையில் வெறும் வயிற்றில் சப்போஸ் வந்து நம்மளுக்கு செகண்ட் மதியம் போல் ஈவினிங் போலலாம் நம்மளுக்கு பீரியட்ஸ் நம்மளுக்கு கண்படுது அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் செகண்ட் டே வந்து நம்ம எடுத்துக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் மலை வேப்பிலி அந்த இலை அந்த காய் அந்த பூ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து அந்த சாரை பிழிஞ்சு அதை ஃபில்டர் பண்ணி அது ஒரு 200 to 250 ml வந்து வெறும் வயிற்றில் குடிச்சிட்டோம். இந்த 3 நாள் மட்டும் குடிங்க. 2 மாசம் 3 மாசம் நம்மளுக்கு பீரியட்ஸ் கொஞ்சம் இரெகுலராக தான் இருக்கும். 3வது மாசம் 4வது மாசம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 28 நாளுக்கு ஒரு முறையோ இல்லை 30 நாளுக்கு ஒரு முறையோ நல்ல பீரியட்ஸ் வந்து நார்மலாக வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா, இதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பண்ணிவிட்டு பீரியட்ஸ் வந்து நல்லா ரெகுலராக ஆரம்பிச்சிது அப்படின்னா அடுத்தடுத்து அப்படியே வரிசையாக வர ஆரம்பிச்சிடும். பிசிஓடி அந்த நீர்க்கட்டிகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிரும். திரும்ப நீங்கள் வந்து ஸ்கேன் கூட பண்ணி பார்த்துக்கலாம், அது எல்லாமே நார்மலாகிடும். சரிங்களா, ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? சைட்ல சைட்ல மட்டும் இச்சிங் ரொம்ப ஆறுது. நானும் ஷாம்பு கிம்பு போட்டு குடிச்சேன். நேத்து டாண்ட்ரஃப் இருக்கா? டாண்ட்ரஃப் இருந்த மாதிரி தெரியல மேடம். டெய்லி வாஷ் பண்ணிருவீங்களா? டெய்லி ஹேர் வாஷ் பண்ணிருவீங்களா? டெய்லி ஹேர் வாஷ் பண்ணிருவீங்களா? இல்ல டெய்லி இல்ல. ஏதோ 1 வீக் 1 வந்து பண்றேன்.
ஓகே. என்ன நேத்துல இருந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க நிக்கிங்க, நானு அது கீழறதுக்கு போறது இல்ல, இன்னும் ஜாஸ்தியாயிட போறது இல்ல, சரியறதுக்கு போறது இல்ல. அப்புறம் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு மேடம்? ஓகே, இப்போ ரொம்ப இச்சிங் இருக்கு அப்படின்னா கோகனட் ஆயில் வந்து லைட்டா ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி பாருங்க சரியா, அதுலயே சில பேர்த்துக்கு சரியாயிரும். டேண்ட்ரஃப் வந்து மைல்டா இருக்கும், டேண்ட்ரஃப் வந்து இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் கீழெல்லாம் வந்து நம்மளுக்கு தலையில கழுத்து கீழே இந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு அரிக்க ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு வந்து டேண்ட்ரஃப் நல்லா விசிபிளா நல்லா பெரிய பெரிய படை மாதிரி அப்படியே உதிர்றது தெரியும், சில பேர்த்துக்கு ட்ரெஸ்ல பவுடர் மாதிரி கொட்டுறது தெரியும், சில பேர்த்துக்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா. ஆனா வந்து அவங்க கரெக்டா அவங்க வந்து சொல்லிடுவாங்க, தலை அரிப்பு எப்ப பாரு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், நம்ம பார்த்தா அப்படிலாம் தெரியாது. அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு 4-5 தடவை நல்லா ஸ்கிராச் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஏதாவது நம்ம டவல்ஸோ இல்ல அப்படியே டேபிள்லயே அப்படியே வந்து ஸ்கிராச் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படியே வந்து கொட்டும். அது வந்து நம்மளுக்கு அப்படியே ஸ்கின்லயே அப்படியே பாண்ட் ஆகிருக்கும். அதை சொரிஞ்சு விடுறப்போ நல்லா ஸ்கிராச் பண்ணி விடுறப்போ கொஞ்சம் நல்லா ஹார்டா ஸ்கிராச் பண்ணி விடுறப்போ அது அப்படியே நம்மளுக்கு கொட்ட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு அந்த மாதிரியும் சில பேர்த்துக்கு இருக்கும், அது சில பேர்த்துக்கு பவுடர் மாதிரியும் சில பேர்த்துக்கு கொட்டும். அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு அரிப்பு இடிச்சிங்கன்னா நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ சப்போஸ் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஆடு தீண்டா பாலைன்னு சொல்லி ஒரு இலை வந்து இருக்கு, அதை வந்து எடுத்துட்டு வந்து நல்லா சாறு மாதிரி எடுத்து ஒரு 200 ml எடுத்து வச்சுக்கோங்க. 200 ml கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா அடுப்பேற்றி நல்லா ஹீட் பண்ணுங்க. அந்த ஆடு தீண்டா பாலை இலை சாறு வந்து நல்லா ஒரு ஸ்டேஜ் தாண்டினதுக்கப்புறம் வந்து அந்த பதம் வந்து நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும். அதுக்குள்ள உள்ள இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இலை சாறு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருண்டு திரண்டு நம்மளுக்கு மெழுகு மாதிரி நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மெழுகு பதம் நம்மளுக்கு தாண்டினதுக்கப்புறம் ஒரு கரகரப்பு பதம் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த பதத்தில் ஃபஸ்ட்டு நல்லா இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி அந்த எண்ணெயை வந்து கோகனட் ஆயிலோடைய மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அப்படியே நம்ம ராவா யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அது லைட்டாக அந்த அரிப்பு இருக்க இடத்துலலாம் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிரும். அப்படி இல்லாட்டி நம்ம சாதாரண கோகனட் ஆயிலோ இல்லை நல்லெண்ணெயோ அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு வெட்பால இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது நடு நரம்பு நல்லா ஃபுல்லாக எடுத்து போட்டுட்டு இலையை 1-2 இடித்து அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு நல்லா ஊற விட்டுறணும். அது வந்து டெய்லி பகலில் பார்த்தீங்கன்னா அப்படியே சூரியனில் சன்லைட்டில் மட்டும் வச்சு வச்சு எடுத்துகிட்டு வரணும். இது மாதிரி ஒரு 15-20 days வந்து சன்லைட்டில் வச்சு வச்சு எடுத்து எடுத்து நம்ம நைட் ஆச்சுன்னா நிழலில் தூக்கி வச்சிடணும், வீட்டுக்குள்ளே நம்ம தூக்கி வச்சிடணும், மூன் லைட் நம்ம படாமல் நம்ம வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதோட எசன்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த சூரியப்புடம் மூலமாகவே அந்த கோகனட் ஆயிலோடையோ நல்லெண்ணெயோடையோ நம்மளுக்கு மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த அரிப்பு இருக்கக்கூடிய இடத்துல அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த இச்சிங் எல்லாமே சரியாயிரும். அதே மாதிரி ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர்லேயே எங்களுடைய ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே வந்து நாங்கள் மூலிகை மூலம்படி தயார் பண்ண ஹெர்பல் ஷாம்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் கண்டென்ட்ஸ் வந்து எதுவுமே உங்களுக்கு இருக்காது, நேச்சுரலாக வந்து தயார் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க, கண்ட ஷாம்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஷாம்ஸ் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் ஃபால்ஸும் உங்களுக்கு இருக்காது, டான்ட்ரஃபும் இருக்காது, இந்த மாதிரி அரிப்பும் உங்களுக்கு ஏற்படாது, கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிரும். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது தமிழ்நாட்டில். அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, பாண்டிச்சேரி இங்கெல்லாம் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, இந்த கேள்வி யாருக்காக கேக்குறீங்க? தொடர்ந்து கேட்கலாம், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். மேடம் சொல்லுங்கம்மா. எனக்கு இந்த கை முழங்கையில இந்த முட்டி முட்டி கிட்ட வந்து அந்த மண்கட்டை வரைக்கும் வலிக்குதும்மா. வெயிட்ட தூக்கினால எனக்கு கொஞ்சம் எனக்கு வலிக்குது. சரி, ஓகே. கை மட்டும் வலிக்குதா, காலும் சேர்ந்து வலிக்குதா? கை மட்டும் தான் வலிக்குது. மணிக்கட்டுலயும் வலி இருக்கா? தோல்ல வலி இருக்கா? கழுத்துல, தோல்ல, தோல் பட்டையில? அங்க வரைக்கும் தான் வலி இருக்கு. சரி, ஓகே. எத்தனை நாளா இருக்கு? 6 months இருக்கா? ஏதாவது அழுத்தமான வேலை செஞ்சுட்டா வலி எடுக்கும். சரி, எங்கேயும் கீழே எதுவும் விழுந்திருக்கீங்களா?
சில பேர்த்துக்கு இந்த மணிக்கட்டுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு பெயின் வந்திருக்கும். மணிக்கட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டன்னல் மாதிரி ஒரு இது இருக்கும், அதுக்கு அது உள்ளக்கூடியதான் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா நம்ம விரலுக்கு போகக்கூடிய அந்த நரம்புகள் எல்லாமே நம்மளுக்கு பேண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுக்குள்ளே ஓடி நம்மளுக்கு போகும். அந்த இடத்துல ஏதாவது வீக்கம் ஏதாவது ஏற்பட்டுச்சு, வலி ஏதாவது ஏற்பட்டுருச்சு, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறோம், இல்லை வந்து இந்த லேடிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாத்திரம் விளக்குறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறையா செய்வீங்க பார்த்தீங்களா, அது இளம் வயசில் நல்லா ஸ்ட்ரென்த் இருக்க வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனைகளும் நம்மளுக்கு ஏற்படாது. இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக வேலை செய்கிறப்போ, அதுக்கப்புறம் வயசு தாண்ட தாண்ட கொஞ்சம் கொஞ்சமாக பாடி வீக்னஸ் நம்மளுக்கு ஏற்படுறப்போ, கிளைமேட் கண்டிஷனும் குளிர் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறப்போ, தண்ணிக்குள்ளே அதிக நேரம் நம்ம வந்து வேலை பார்க்குறப்போ, இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு உடம்புல குளிர்ச்சி அதிகமாகிறப்போ வாதம் வந்து நம்மளுக்கு அதிகமாயிரும். அப்போ அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு வலி எடுக்கும். இது வந்து நம்ம கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல மட்டும் வலி இருக்கும், இந்த பெருவிரலில் வலி இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இருந்தது இந்த மாதிரி 6 மாதம் 10 மாதம் 1 வருஷம் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா வலி அப்படியே வந்து அந்த வீக்னஸ் அப்படியே இங்கே வரைக்கும் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் இங்கேருந்து அப்புறம் ஷோல்டர் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சில பேர்த்துக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு அப்படியே இந்த கை ஃபுல்லாகவே வலிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப நாள் வேலை செய்யாமல் இருந்துட்டு திடீர்னு நிறையா வேலையை செய்கிறாங்க, அதே மாதிரி ரொம்ப நாள் வந்து சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு அயன் பண்ணுறப்பெல்லாம் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ரொம்ப நாள் அந்த மாதிரி வேலையெல்லாம் எதுவுமே செய்யாமல் இருந்துட்டு அந்த மாதிரி செய்கிறது, அதே மாதிரி ரொம்ப நாள் துணி துவைக்காமல் இருந்துட்டு திடீர்னு ஒரு நாளில் போட்டு பல்காக நிறைய துணியை வந்து போட்டு நல்லா ப்ரெஷ் போட்டு நல்லா தேய்த்தையும் தேய்ச்சி துவைப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒர்க்கு ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஜாஸ்தியாக பண்ணிட்டாங்க அப்படின்னா நார்மலாக எல்லாத்துக்குமே வந்து அந்த ஒரு பெயின் வந்து இருக்க தான் செய்யும். வீக்னஸாக இருக்கவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அது அப்படியே பர்மனெண்ட்டாக அப்படியே ஸ்டே ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது ஒரு மாதிரி அந்த மசில்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி இறுகி போயிடும், ரத்தோட்டம் வந்து சரியாக இல்லாமல் அந்த தசைகள் வந்து சுருங்கி விரிகிற தன்மையும் கொஞ்சம் குறைஞ்சி போய் நம்மளுக்கு வலிகள் வந்து ஜாஸ்தியாக நம்மளுக்கு பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து சாதாரணமாக வந்து நல்லா இப்போ எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளமுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து வர்ம சிகிச்சை வந்து பண்ணுறோம். இந்த வர்ம சிகிச்சை பண்ணுறப்போ நல்லா கீழேருந்து நல்லா ஆயிலெலாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டு அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து அந்த மசில்ஸுடைய இறுகல் தன்மையை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாவே இது கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் ஆயிரும். அதுக்கப்புறம் நர்வ்ஸ் ஏதாவது நம்மளுக்கு வீக்னஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குற மாதிரியான மூலிகை மருந்துகள் கொடுக்குறப்போ இது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிரும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்தாவே இந்த பெயின் வந்து சரியாயிரும். சில பேர்த்துக்கு வந்து நல்லா அந்த கோகனட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடணும். அதுக்கப்புறமா அதில் ஒரு 10 கிராம் அளவு 20 கிராம் அளவு கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா பவுடர் பண்ணி அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த ஆயிலை சிம்பிளாக கீழேருந்து மேல் நோக்கி நல்லா தடவி விட்டாலே இந்த மாதிரி பெயின் வந்து சரியாயிரும். அதையும் மீறி ரொம்ப பெயின் இருக்கவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த முடக்கர்த்தான் சூப்பு, அப்புறம் முருங்கை இலை சூப்பு இந்த மாதிரி ஏதாவது வச்சு நம்ம குடிக்கலாம். அதுக்கப்புறம் குறுந்தொட்டி வேர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி சிற்றரத்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிற்றரத்தையும் நம்ம கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிடலாம். ஒரு 50 ml வரைக்கும் நம்ம கஷாயம் மாதிரி வச்சு நம்ம அளவுகள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேராமுட்டி சிற்றாமுட்டின்னு சொல்லி 2 மூலிகை இருக்குது, அந்த மூலிகைகளும் நம்ம கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரியான மசில் பெயின்ஸு சாதாரணமாக சின்னதாக இருக்கக்கூடிய பெயின் வந்து 1-2 நாள் நல்லா வச்சு சாப்பிட்டாவே நம்மளுக்கு அந்த இது ரிலீஃப் ஆயிரும். அப்படி இல்லாட்டி இந்த மசில் பெயின் கிராம்ஸு இந்த சத்து குறைபாடு அதனால ஏற்படக்கூடிய வலி இந்த நரம்பு வலி இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம அஸ்வகந்தா அமுக்கரா கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுட்டு ஒரு 1 ஸ்பூன் இல்லாட்டி 1/2 ஸ்பூன் அளவு வந்து நம்ம பாலில் அந்த பொடியை வந்து நம்ம கலந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலும் நல்லா மசில்ஸ்க்கும் நர்வ்ஸ்க்கும் நல்லா ஸ்ட்ரென்த் கிடைக்கும், அதுலேயும் நம்மளுக்கு பெயின் வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், இதிலே சரியாயிரும். சப்போஸ் இதில் சரியாகலை அப்படின்னா ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவம்ல இல்லை நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிரும். நல்ல கை கால்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து நல்ல பலம் கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த மாதிரி வலிகள்லாம் நம்மளுக்கு ஏற்படாது, வரவும் செய்யாது. அதே மாதிரி எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கோம்.
மூலிகை மருத்துவ சிகிச்சை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாங்களே ஃபார்மசியில் தயார் பண்ணுறது. எல்லா மருந்துகளுக்கும் ஜிஎம்பி சர்டிஃபிகேட் லைசன்ஸோட முறைப்படி தான் நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கோம். எங்களோட மருந்துகள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தாது, எந்த ஒரு பக்க விளைவும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. அந்தளவுக்கு நல்ல மூலிகை ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, இங்கே எல்லாத்துலேயுமே, தெலுங்கானா எல்லாத்துலேயுமே எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை நிறைய பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. 250 மேற்பட்ட மருத்துவர்கள் வந்து அங்கே பணிபுரிஞ்சிட்ருக்காங்க. 75 மேற்பட்ட பிரான்ச்சஸ் வந்து எங்ககிட்ட வந்து இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து நாங்கள் வைத்தியம் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் நல்ல ட்ரீட்மெண்ட் வந்து எங்களுடைய மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். நாள்பட்ட வியாதிகள், இந்த முட்டுவலி, முடக்குவாதம், சொரியாசிஸ் ப்ராப்ளம், ஆஸ்தமா, சைனசைட்டிஸ், ஸ்டோன்ஸு, கேல்பிளாடர் ஸ்டோன்ஸு, கர்ப்பப்பையில் கட்டிகள், ஃபைப்ராய்ட் கட்டிகள், திசுக்கட்டிகள், தசைநார் கட்டிகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து நாங்கள் மருத்துவமனையில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். நல்ல மூலிகை மருந்துகள் வந்து எங்களுடைய மருத்துவமனையில் வச்சு நாங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இதோட சேர்த்து வர்ம சிகிச்சை, பஞ்சகர்ம சிகிச்சை, முட்டு வலி, முழங்கால் வலிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த முதுகு தண்டோட வலிகள், கழுத்து வலி, இது எல்லாத்துக்குமே நல்ல ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். இதோட சேர்த்து நம்ம கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டும் நம்ம சேர்த்து கொடுக்குறப்போ பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுறோம். டீடாக்சிஃபிகேஷன், நம்ம பாடி வந்து நல்லா நம்மளுக்கு நல்லா டீடாக்சிஃபை ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒருங்கிணைத்து சேர்த்து கொடுக்குறப்போ கம்ப்ளீட்டாக ஒரு மனுஷன் வந்து நோயிலிருந்து முழுமையாக நம்ம வெளியேறியும் வந்துடலாம், நோய் திரும்ப வராமலும் நம்ம பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் 4 பாரம்பரியமாக கொடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கங்க, சொல்லுங்க. பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க பேரு? என் பேர் ராணி. ராணிமா, இந்த கேள்வி யாருக்காக கேக்குறீங்க? எனக்காக தான் கேக்குறீங்களா? தொடர்ந்து கேட்கலாம், டாக்டர் இனின் பிரதா இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம். உங்க வயசு என்ன? என்னோட 65 வயசு. என்ன ப்ராப்ளம் இருக்கு? எனக்கு வந்து சுகர் இருக்கு. அன்னைக்கு கூட எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டிருந்தேன். ஆனா வந்து ஹார்ட் கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுல இருந்து இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கேன். அன்னைக்கு எனக்கு கால் ரொம்ப எரிச்சல் இருக்குது. அம்லா ஜூஸ் கூட சாப்பிட்டு வரேன். சுகர் டவுன் ஆகுறதுக்கு என்ன என்ன பண்ண கொஞ்சம் நாள் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, அதுல இருந்து விடுபட எனக்கு படிச்சிருந்தேன். அதாவது எல்லா நியூரோலஜி இருக்கு. இப்போ சுகர்னால உங்களுக்கு டயபெட்டிக் நியூரோபதி மாதிரி இருக்கு, அதனாலதான் கால் எரிச்சல் எல்லாமே ஏற்பட்டிருக்கு. நரம்பு வரைக்கும் பாதிக்க விட்டுருக்கீங்க. சுகர் எவ்வளவு இருக்கு? ஃபாஸ்டிங் எவ்வளவு இருக்கு? போஸ்ட்மார்டியல் எவ்வளவு இருக்கு? 220 இருக்கு. போஸ்ட்மார்டியல்ல 220 இருக்கு. ஃபாஸ்டிங்ல? ஃபாஸ்டிங் அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங்ல அதுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. சரி, இவ்ளோ இருந்தது அப்படின்னா கண்டிப்பா சுகர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ரொம்ப இது மாத்திரையும் போட்டு இந்த அளவு வச்சிருப்பீங்க, கரெக்ட் தானே? மாத்திரையெல்லாம் போடாம பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். மாத்திரை போட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய டைஜஷன் வந்து சரியில்லாம எப்பயுமே அரைக்குறையா மென்னு சாப்பிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா அந்த உடம்புல வந்து கெட்ட சர்க்கரை இதெல்லாம் நம்மளுக்கு சயின்டிஃபிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட்டாக மாறாத சுகர்ஸ், அதுக்கு முந்தின ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கெட்ட சர்க்கரைக்கு ஈக்குவல் தான். அதை வந்து நீங்கள் அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இன்சுலினை வந்து நீங்கள் வந்து இன்டியூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் பண்ண வைப்பீங்க. அது கூட உங்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க மாத்திரைகள் இன்சுலினு எல்லாமே போய் நம்மளுக்கு பைண்ட் ஆக தான் செய்யும், அதை கழிச்சு நம்மளுக்கு வெளியேற்றி விட தான் செய்யும். ஆனால் செல்ஸுக்கு எனர்ஜியை வந்து கொடுக்காது. ஒவ்வொரு உறுப்புகளும் செல்ஸ்னால தான் உருவாகியிருக்கு. அந்த செல்ஸ் எல்லாமே சேர்ந்து திசுக்கள் ஆகி அந்த திசுக்கள் எல்லாமே சேர்ந்து தான் ஒவ்வொரு உறுப்புகளாக இருக்கு. உறுப்புகள் எல்லாமே சேர்ந்து தான் நம்ம உடலா மாறி இருக்கு. அப்போ அந்த செல்லுக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஆதாரம் என்ன அப்படின்னா அந்த எனர்ஜி. அந்த எனர்ஜி எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த சர்க்கரை மாலிகுல்ஸ்ல இருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த சர்க்கரை வந்து நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து நம்மளுக்கு வேஸ்டான எனர்ஜியாக இருந்துச்சு அப்படின்னா செல்ஸ் எப்படி நம்மளுக்கு யூட்டிலைஸ் பண்ணும்? கெட்ட சர்க்கரையிலேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய அந்த எனர்ஜி வந்து ரொம்ப வேஸ்டான எனர்ஜி தான். அதை செல்ஸ் வந்து எடுத்துக்க முடியாது, அது எடுத்துக்கவும் செய்யாது. ஸோ அப்படி இருக்கப்ப தான் நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த கை கால்
நரம்புக்கு வந்து நம்மளுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கல அப்படின்னா நரம்பு தளர்ச்சி ஏற்பட ஆரம்பிக்கும், நரம்பு வீக்னஸ் ஏற்பட ஆரம்பிக்கும், நரம்புல எரிச்சல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்காத பட்சத்தில் தான் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா வெயிட் லாஸ் எல்லாமே நம்மளுக்கு ஏற்படுது. மாத்திரைகள்லாம் சுகருக்கு எடுத்துட்டு தான் இருப்பாங்க, ஆனால் வெயிட் லாஸ் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும், ஹெச்பிஒன்சி கூடிக்கிட்டே இருக்கும், சுகர் பாருங்கள் உங்களுக்கு வந்து நார்மல் இன்னும் வராமல் இருந்துகிட்டே இருக்குது. எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்க அப்படின்னா இன்டைஜஷன்னால தான், ப்ராப்பராக வந்து டைஜஷன் ஆக மாட்டேங்குது, கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் சரியாக மாட்டேங்குது. அது சரியாகணும் அப்படின்னா வாயிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணணும், நல்லா சாப்பாடை வந்து நல்லா ஃபஸ்ட்டு மென்று சவைச்சு நல்லா உமிழ்நீரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி அது நல்லா கூல் மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து விழுங்கணும். அப்படி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வயிற்றுல செரிமானம் ஈஸியாக இருக்கும், வயிறு வந்து அப்படியே முழுசு முழுசாக அப்படி முழுங்குனீங்க அப்படின்னா வயிற்றுக்கு வந்து உள்ளுக்குள்ளே பல்லு கிடையாது, அதனால் வந்து அது மென்று திரும்பவும் நம்மளுக்கு ரீடைஜஸ்ட் ஆகாது. அப்படியே அரைகுறையாக அதுவும் டைஜஸ்ட் பண்ணி விட்டு அனுப்பிவிடும், அரைகுறையாக சத்து அப்சர்வ் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் நம்மளுக்கு சரியாக கன்வெர்ட் ஆகலை அப்படின்னா இன்சுலினும் நம்மளுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இது ப்ரொலாங்டாக ரொம்ப நாள் கணக்காக இருந்துக்கிட்டே இருக்கப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ குளுக்கோஸ் லெவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அதிகமாக தான் இருக்கும், ஃபாஸ்டிங்லேயும் போஸ்ட்பாண்டிலையும் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். இது நாள் கணக்காக இருக்கிறது தான் நம்ம சுகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரியா? அப்போ இதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு டைஜஷனை வந்து நம்ம ப்ராப்பர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய உணவு பழக்க முறைகளை ஃபஸ்ட்டு மாற்றணும், நல்ல உணவுகளாக தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை சாறு வந்து பார்த்திங்க அப்படின்னா இமீடியேட்டாக உங்களுக்கு சுகர் லெவல்ஸை நல்லா குறைச்சி கொடுத்து உங்களுடைய கணையத்தை நல்லா தூண்டிவிடும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற முறைகளையும் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம், இதுபடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் உங்களுக்கு சுகர் குறைஞ்சிரும். மருந்துகள் வந்து எடுக்கிறதன் மூலமாக எல்லாத்துக்கும் சத்துக்கள் வந்து நல்லா கிடைச்சி உங்களுக்கு அந்த நரம்பு தளர்ச்சி, கால் எரிச்சல், பாதை எரிச்சல், குத்துற மாதிரியான வலி, முடி உதிர்றது, அதிகமாக வேர்க்கிறது, படபடுத்துட்டு இருக்கிறது, அதிகமாக தாகம் எடுக்கிறது, அதிகமாக நைட்டு யூரின் போகிறது, அடக்க முடியாமல் சில பேர்த்துக்கு யூரின் போகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், புண் வந்துச்சுன்னா ஆடுறது, கல்லீரலை சுற்றி கொழுப்பு படுகிறது, சிறுநீரக கோளாறுகள் வந்து ஏதாவது ஏற்படுறது, இந்த மாதிரி சுகர்னால காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்பட காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அத்தனையும் மூலிகை சாறுனால நம்மளுக்கு சரியாகி வரும். அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்கு. நிறைய பேர் சுகருக்காக எடுத்து நல்லா இன்சுலின் எல்லாம் ஸ்டாப் பண்ணி நார்மலாக நாங்கள் கொடுக்குற டானிக்ஸ் மட்டும் எடுத்துட்டு நல்லா நார்மல் வந்ததுக்கப்புறம் அதையும் ஸ்டாப் பண்ணிட்டு சுகர் வராமல் நல்லா இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்தாச்சு, இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு, அதுபடி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. வாக்கிங், நல்ல உடற்பயிற்சிகள், சாப்பிட்டதுக்கு ஏற்ற மாதிரியான உடற்பயிற்சிகள் நல்லா பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா சுகருக்கு பயப்படவே தேவையில்ல, சரியாயிரும், திரும்ப வராது. 20 வகையான நீரிழிவு நோயும் நம்மளுக்கு தீரக்கூடியது தான் அப்படின்றது தேரர்கள், அகத்திய சித்தர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, அதனால பயப்பட தேவையில்லை. ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? டாக்டர் தொடர்ந்து பேசலாம். நம்ம இன்னைக்கு வந்து முட்டி வலியை பத்தி பேசிட்டு இருந்தோம், மலச்சிக்கல் வந்து முட்டி வலிக்கு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வேற என்ன காரணம்? இந்த முட்டி வலி வராம இருக்கிறதுக்கு முன்கூட்டியே நம்ம எப்படி இதை தடுக்கலாம், அதை பத்தி சொல்லு. ஓகே, மற்ற காரணங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த முட்டி வலிக்கு பெரும்பாலும் பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா அந்த பிரெக்னன்சி டைம் பாத்தீங்கன்னா பேபியோடைய வெயிட் அதிகமாக ஆக, அதே மாதிரி ஆம்னியோட்டிக் ஃப்ளூய்டு எல்லாமே சேர்ந்து வெயிட் அதிகமாக ஆக அந்த டைம் ஒரு 10-12 kg வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி வருவாங்க. அந்த டைம் சில பேர்த்துக்கு முட்டி வலி இருக்கும், அந்த டைம் சில பேர்த்துக்கு ஸ்ட்ரெயின், மூட்டுகளில் ஸ்ட்ரெயின் ஏற்பட்டு அந்த வலி அப்படியே வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். சில பேர்த்துக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பேர்த்துக்கு வந்து அந்த பிளட் லாஸ் அந்த 1 month இல்லை 15 days ஒரு சில பேர்த்துக்கு ஒவ்வொரு உடம்புக்கு தகுந்த மாதிரி ப்ளீடிங் வெளியேறும் பார்த்தீங்களா, அதில் வந்து பிளட்டு குறைஞ்சி சில பேர்த்துக்கு ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் கூட சில பேர்த்துக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில சர்ஜரி ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை தொடர்ந்து செப்சிஸ் ஏதாவது ஆயிருக்கு, பிளட்டில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா அதை தொடர்ந்து ஒரு சில பேர்த்துக்கு முட்டி வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேத்துக்கு ரத்தத்தில் வந்து ஆர்ஏ ஃபேக்டர், சிஆர்பி, ப்ரோட்டீன், ஏசோ டைட்ரு இந்த மாதிரிலாம் இன்க்ரீஸ் ஆகி இம்யூனாலஜிக்கல் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக இருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகப்படியாக வந்தும் சில பேர்த்துக்கு முட்டி வலிகள் ஏற்பட ஆரம்பிக்குது. சில பேர்த்துக்கு யூரின் சரியாக வெளியேறாமல் அந்த யூரிக் ஆசிடு, யூரியா லெவல் எல்லாமே ரத்தத்தில் உயர்ந்துருது, கிட்னி வந்து சரியாக ஃபில்டர் பண்ணி வெளியேற்றாமல் அந்த யூரின்லேருந்து நம்மளுக்கு வெளியேற்றாமல் அது எல்லாமே யூரின் வழியாக நம்மளுக்கு வெளியே போகாமல்
அது தம் உடம்புக்குள்ளே டெபாசிட் ஆகி அது நம்ம பாடிக்குள்ளே நம்மளுக்கு சர்க்குலேட் ஆகுறதுனாலையும் சில பேர்த்துக்கு முட்டி வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா வந்து இயற்கையிலேயே பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மெனோபாஸ் ஸ்டேஜில் வந்து ஹார்மோன் குறைபாடு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் எல்லாமே போன்ஸுக்கு ஜாயின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஸ்ட்ரென்த் கொடுத்துட்ருக்கோம். அது நம்மளுக்கு குறையும் போது அந்த மெனோபாஸ் டைம்லேயும் ஒரு உடம்பு எடை வந்து ஏறும், இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி முட்டி வலிகளும் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்புறம் வெயிட் ஒரு முக்கிய காரணம். உடல் எடை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா முட்டுகள் தாங்க முடியாமல் நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா சில தைராய்டு பிரச்சனை, சுகர் பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா முட்டி வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். செரிமான கோளாறு, ஏதாவது வயிற்றில் உப்புசம், பிளாட்டிங்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு, லாங் டர்மாக நம்மளுக்கு செரிமானமே ஆகாது, ஒரு மாதிரி நெஞ்சடைச்ச மாதிரி இருக்குது, இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் ஸ்ட்ரபிள் இருந்துச்சு அப்படின்னாலும் அங்கங்கே பிடிச்சிட்டு சில இடத்துல வலிக்கும், அதே மாதிரி தொடை வலிக்கும், மசில்ஸ் பெயின் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் முட்டுகளும் வந்து அதிகமாக வந்து வலிகளுக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நிறைய காரணங்கள் வந்து நம்மளுக்கு முட்டு வலிகளை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர்த்துக்கு அனிமிக்கு ரத்த சோகை, அது கூட சில பேர்த்துக்கு அங்கங்கே ஜாயின்ஸில் வலியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. சில பேர்த்துக்கு போன்ஸ் பர்ஸ் வந்து ஆஸ்டியோஃபைட்ஸ் சேஞ்சஸ் வந்து போன்குள்ளே நடக்க ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு, அதனால கூட சில பேர்த்துக்கு முட்டு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் முட்டு வலிகளுக்கு வந்து இருக்குது. இதில் எந்த காரணங்கள் மூலமாக அந்த பேஷண்ட்டுக்கு வந்து வலி வந்திருக்கு அப்படின்றத நாடி பார்த்து என்ன குற்றங்கள் உள்ளுக்குள்ளே பாதிச்சிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள் கரெக்டாக கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா முட்டு வலிகளுக்கு அறுவை சிகிச்சை தேவையே கிடையாது. அது வந்து எப்போதும் ஒரு தீர்வு வந்து கொடுக்காது. அது இல்லாமலேயே நம்ம ஈஸியாக நம்ம சரி பண்ணிட்டு கொண்டு வந்துடலாம். ஏன்னா எங்களோட மருத்துவமனையில் எத்தனையோ பேஷண்ட்டு முட்டு வலிகளுக்காக அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லி டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க சர்ஜரிக்கு, ஆனால் பயந்து போய் வந்து மருந்து எடுத்தவங்க கூட, எங்களோட மருத்துவமனையில் மருந்து எடுத்தவங்க கூட நல்லா அழகாக நடந்து போயிருக்காங்க, வலி இல்லாமல் இருக்காங்க. கால் ஒரு சில பேர்த்துக்கெலாம் நல்லா வளைஞ்சிருக்கும், அது கூட வர்ம சிகிச்சை பண்ணி பண்ணி நல்லா அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. லைட்டாக மைல்டாக வளைஞ்சிருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு நேராக இருக்குது. ஒரு மாதிரி முட்டுகள் எல்லாமே லூஸாக இருக்குது, கிரிப்பே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே நல்ல முட்டிகள் நல்லா திடமாக இருக்குது, அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து சரியாகி போயிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் வந்து எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். இதோட சேர்த்து பஞ்சகர்ம சிகிச்சையும் வர்ம சிகிச்சையும் சேர்த்து கொடுக்கறதுனால முட்டி வலி ப்ராப்ளம் வந்து நல்லா ஈஸியாக நம்மளுக்கு சரியாகி வந்துடும். டாக்டர் தொடர்ந்து பேசலாம், ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து பேசுறோம். பேர் ஜெயபிரகாஷ் சார். இந்த கேள்வி யாருக்காக கேக்குறீங்க சார்? தொடர்ந்து கேட்கலாம், டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. ஐயா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். அடிக்கடி வந்து ஜலதோஷம் போடுறது, அடிக்கடி ஜலதோஷம் போடுறது, இருமல்ல கொண்டு வச்சிருக்கு, ஒரு பத்து நாளா இருமல் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. சரி, மருந்து மாத்திரம் நிறைய எடுத்து பயிற்சி பண்ணி வச்சு தீவிரவே மாட்டேன், ரொம்ப கஷ்டப்படுத்து. இது எவ்வளவு நாளா இருக்கு? இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 வருஷமா இருக்கு. 6-7 இயர்ஸ் இருக்கு. மூக்குல இருந்து தண்ணி கொட்டுதா, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கா? தும்மல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கா? தும்மல் காலையில வரங்கி மிச்சம் வந்து தும்மல் எல்லாம் வரும். சரி, ஓகே. சைனசைட்டிஸ் தான் மோஸ்ட் ப்ராபபிலி. உங்க கிளைமேட்டுக்கே அந்த மாதிரி தான் இருக்கும். எந்நேரமும் மழை, அந்த மாதிரி கிளைமேட் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாவே தானே இருந்துட்டு இருக்கும் உங்களோட ஏரியா சைடுல பாத்தீங்க அப்படின்னா. அந்த மாய்ஸ்டர் கண்டன் அந்த கிளைமேட்னால கூட உங்களுக்கு வந்து சீதளம் பிடிச்சிட்டு உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு சளி தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம எகெயின்ஸ்டா நம்ம ஃபோர்ஸ் ஆகி நம்மளுடைய பாடியை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா பாடியோட இம்யூனிட்டியை வந்து நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணி கொண்டு வரணும். சரியா, அப்படி பண்ணா மட்டும்தான் இதுல இருந்து நம்ம ஃப்ரீயா ஈஸியா நம்ம சரியாகி வர முடியும். அலர்ஜி லெவல்ஸ், ஐஜி லெவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஜாஸ்தியா இருக்கும். அதுதான் போய் நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மியூக்கஸ் லைனிங்ல, அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் லைனிங்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு சூடை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டு அந்த சூட்டுனாலதான் நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா சைனசைட்டிஸ் ப்ராப்ளமும் ஆஸ்மா தொந்தரவு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த சளிச்சவுல ஏற்படக்கூடிய அந்த ஹீட், ஓவர் ஹீட், உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டு போய் என்ன பண்ணோம் அப்படின்னா அதோடைய ஹீட்டை நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை டேமேஜ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் சைனசைட்டிஸ்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் சளி அப்படியே உள்ளுக்குள்ளேயே அப்படி தேங்கி போய் இருக்கும் நம்மளுக்கு. அது நாள் பட இருக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அது வெளியேறாமல் ஒரு மாதிரி இறுகி போய் நுரையீரலுக்குள்ளே கிடந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு இழப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். அப்புறம் மூச்சு திணறல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்மளுக்கு போயிட்டே தான் இருக்கும். மாத்திரை மருந்து போடுவீங்க, அந்த டைம் கேட்குற மாதிரி இருக்கும், அப்புறம் திரும்ப பல எப்படி அதே கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இதுக்கு
நல்லா நம்ம கியூர் பண்ணிட்டு திரும்ப வர விடாம நம்ம பண்ணணும் அப்படின்னா இம்யூனிட்டியை நல்லா பூஸ்டப் பண்ணணும், வயிற்றுல மந்தம் சேர விடாமல் பார்த்துக்கணும், பாடி ஹீட்டை வந்து நல்லா குறைக்கணும், அசிடிட்டி ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கணும். இது நாளும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் திரும்ப வரவே செய்யாது. ஸ்டீம் ஒரு நாளைக்கு ஒருக்க எடுத்துருங்க, சரியா? அதே மாதிரி இந்த தேவதாறு பட்டை கஷாயம் இல்லாட்டி கண்ணுங்கத்திரி வேர் கஷாயம், அதே மாதிரி நம்மளுக்கு மிளகரணை திப்பிலி அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கஷாயங்கள் ஏதாவது வச்சு சாப்பிடுங்க, நல்லா சளியெல்லாம் நல்லா வெளியேறி போயிடும், சரிங்களா? டாக்டர், இன்னைக்கு ஆரோக்கியம் சார்ந்த எங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்களுக்கு தெளிவாகவும் ரொம்ப அழகாகவும் விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. இன்னொரு ஒரு வண்டர்ஃபுல் எபிசோடோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம், அதுவரை நன்றி, வணக்கம்.